श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्पराये नमः. போனதோ ஸ்லோகத்தில் பிரம்மோபதேசம்னு ஒன்று இருக்கு. அந்த பிரம்மோபதேசம் இல்லாதவாளுக்கு அத்தியனம் சித்திக்காது. அத்தியனம் சித்திக்காதனால ஸ்நாதக விரதம் இல்லை. ஸ்நாதகம் விரதம் இல்லாதனால நாம் பண்ணுற வைதிக விவாகம்ன்றது இல்லை. அந்த விவாகம் இல்லாதனால அக்ஞாதானம் பண்ணிக்க முடியாது. ஆதானம் பண்ணிக்க முடியாதனால கர்மாக்களும் அனுஷ்டிக்க முடியாது. அதே மாதிரியாகவே பிரம்ம வித்தியையும் அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னுட்டு சொல்லிட்டார். இப்போ அவன் என்ன என்னெல்லாம் யுக்தி சொன்னான்? பாரதங்களெல்லாம் கேட்கலாம், இதிகாசங்களை கேட்கலாம், இந்த மாதிரிலாம் அவன் வந்து கேட்டான் இல்லையோ பூர்வபக்ஷி. அதுக்கு சமாதானம் சொல்லணும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்றதுக்கோசரம் இப்போ ஆரம்பிக்கிறார் சுவாமி. வந்து பாரதங்கள் அவளோட கேட்கலாம், வாஸ்தவன் தான். என்ன நம்ம ஸ்லோகம் சொன்னோம் இல்லையோ, ஸ்ரீசூத்ர திஜபந்தூனாம் ஸ்ரீன ஸ்ருதிகோச்சரா மகாபாரதம் ஆக்கியானம் கிருபையா முனினா கிருதம் அப்படின்னு இருக்கு பாகவதத்தில். அதனால அவள்லாம் கேட்கலான் இருக்கு. பாரதம் கேட்கலான்னு சொல்றக்கு அந்த கேட்கறதுனால என்ன அவளுக்கு கிடைக்கிறது? ஞானமா, அல்லது வேற ஏதாவது பலன் கிடைக்கிறதா, அல்லது உபாசனாதிகள்லாம் வரதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க அதெல்லாம் வரலை. என்னதான் வர்றது அப்படின்னு சொன்னாக்கா அவளுக்கு பாபங்கள் போகும். பாபங்கள் போகும் அவ்வளவுதான். இந்த பாபம் போறதுன்றத கூட எப்படிப்பட்ட பாபம்னாக்கா சர்வாத்மனா இப்ப நம்ம பிரம்மோபாசனம் பண்ணாக்கா என்னென்ன எல்லாம் பாபங்கள்லாம் போறதுன்னு சொல்றோமோ அதெல்லாம் இங்க போறதா சொல்லவே இல்லை. அதெல்லாம் போறதா சொல்லவே இல்லை. ஏன்னா பாரதம் கேட்கலாம், அதுவும் ஒரு பிராமணனை முன்னிட்டு கொண்டு இவன் கேட்கலாம். கேட்டான்னாக்கா பாபம் போகும், பாபக்ஷயம் போகும், பாபக்ஷயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாம ஒரு தர்மம்னா என்ன, அதர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியாக வைராக்கியம் கொஞ்சம் உண்டாகும். வைராக்கியம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது கூடவே பகவானிடத்திலும் பாகவதாரிடத்திலும் பக்தி உண்டாகும். அந்த மாதிரி அவளுக்கு சுசூஷ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் வறுமையை தவிர்த்து எல்லா விஷயங்களும் வந்துடாது. அதனால சூத்ராளுக்கு பாரதங்கள்லாம் கேட்கலாம், இதிகாசம் கேட்கலாம், கதை கேட்கலாம், எல்லாமே கேட்கலாம். கேட்டுட்டதுனாலேயே அவளுக்கு வந்து உபாசனத்துல அதிகாரம் வந்துடுறது அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம் ஏற்கனவே சொன்ன மொழியோ, முதல் ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இந்த ஞானம்ன்றது எத்தனையோ விதத்தினால வருது. இப்ப ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மந்திரங்கள் வந்து எத்தனையோ பேரு சொல்லிட்டு இருக்கா மந்திரார்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டா போறோம் தெரிஞ்சுட்டா போறோம்னு. மந்திரத்தை சுரத்தோட தெரிஞ்சுண்டு, அதன் பிறகு அதனுடைய அர்த்தத்தையும் ஸ்பஷ்டமா தெரிஞ்சுண்டு, அதன் பிறகு ஜபாதிகள் பண்ணணும். அப்படி பண்ணினோம்னாக்கா அதுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஐதிஷ்யம், எம்பெருமானார் திருக்கோட்டியூர் நம்புகிற இடத்துல 18 வாட்டி நடந்து போய் இது கேட்டார், திருவஷ்டாட்சரம் மூலமந்திரத்தை வந்து உபதேசம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அது வாங்கினவர் கோபுரத்து மேல ஏறி மணி அடிச்சு உபதேசம்லாம் பண்ணிட்டார், அவர் ரொம்ப தாராள மனசு, அதே திருக்கோட்டியூர் நம்பிக்கைகளுக்கு அது இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டா நிறைய. இது அவளே ஒத்துக்கல. அது மாதிரி ஏன் அப்படின்னாக்கா ஏகதேசிகளே ஒத்துக்கல. காரணம் அங்க வந்து அர்த்தத்தை உபதேசம் பண்ணேரே தவிர்த்து மந்திரத்தை உபதேசம் பண்ணல எல்லாருக்கும். ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த தேசிகன் எடுக்கிற ஒரு ஸ்லோகம், குரும் பிரகாசையே தீமான் மந்திரம் எத்தனை கோப்பையே அப்பிரகாச பிரகாசாபியாம் ஸ்ரீயேதே சம்பதா விஷி. எதை பிரகாசிக்க வைக்கணுமோ அதை பிரகாசப்படுத்தணும், எதை பிரகாசப்படுத்தக்கூடாதோ அதை பிரகாசப்படுத்தக்கூடாது. ஆச்சாரியரை பிரகாசப்படுத்தணும், மந்திரத்தை ரட்சிக்கணும், காப்பாற்றணும். இப்போ இதை மாறி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, மந்திரத்தை பிரகாசப்படுத்திட்டு குருவை பிரகாசப்படுத்தாமல் போயிட்டான்னாக்கா
அவனுக்கு அக்ஷயத்தே சம்பதாயுஷி, மோக்ஷைஸ்வரியமே கிடைக்காம போயிடும். அது மாதிரி அவனுக்கு ஆயுசும் போயிடும். அவனுக்கு திருப்பி திருப்பி புனர் ஜென்மான்றது விபரீதமா வந்துடும். இது கூட தெரியாதவரா எம்பெருமானார்? எம்பெருமானாருக்கு இது கூட தெரியாதா? அது மட்டும் இல்லாம அர்த்தத்தை சொன்னேனே தவிர்த்து மந்திரத்தை உபதேசிக்கல. இவர் மந்திரத்தை கணக்க உபதேசிச்சிருந்தேன் வச்சுக்கோங்க, சரணாதிகத்துல அத்திர துவயம் அப்படின்னு சாய்க்கிறார் பாருங்க. சரணாகதி கத்தியத்துல எம்பெருமானார் சாய்க்கிற வாக்கியம் இது, அத்திர துவயம் அப்படின்னு விட்டு இங்க துவயத்தை அனுசந்தானம் பண்ண வேண்டியதுன்னு சாய்ச்சிட்டார். ஏன் துவயத்தை எழுதலங்க? அதையும் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. எல்லாருக்கும் இது மேல ஏறி சொன்னேன் இல்லையோ, அஷ்டாட்சர மந்திரத்தை மூல மந்திரத்தை அது மாதிரி உபதேசிச்சவ துவயத்தையும் அப்படியே எழுதிட்டு போயிடலாமே, ஏன் எழுதல அப்படின்னா அந்த தர்மாதிக்கிரமணம் பண்ணக்கூடாது, யாரும் பண்ண மாட்டா, அதனால எம்பெருமானாருக்கு அது திருவுள்ளம் கிடையாது. அந்த மாதிரி கிரமத்துல மந்திரங்களை தெரிவிக்கல, அர்த்தங்களை தெரிவிச்சர். மந்திரத்தை தெரிவிச்சாதான் தோஷம் அது. மந்திரத்தை இவர் தெரிவிக்கலையே, மந்திரத்தை தெரிவிக்காம வெறும் அர்த்தத்தை சொன்னார்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுனால மனசுல ஒரு புஷ்டி துஷ்டி உண்டாகும், சந்தோஷம் வரும். அது மாதிரி மனதில் ஒரு போஷம் போஷணம் இருக்கும், ஆனந்தமா இருக்கு இந்த அர்த்தத்தை தெரிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் காயத்ரி மந்திரமும், எந்த மந்திரமா இருந்தாலும் மந்திரோபதேசம்ன்றது ஒரு கிரமம் வேற, அதனுடைய அர்த்தத்தை பொதுவா எல்லாருக்கும் எப்படி எப்படியோ தெரியுது, அது தெரிஞ்சுக்கிறது வேற ஒரு கிரமம் அது. அதனால அந்த மாதிரி இல்லையோ இவாளுக்கு இல்லாததுனால பொதுவா வாசிக்கிறா, கேட்கிறா, ஆச்சாரியால் உபதேசம் பண்றா. அந்த உபதேசம் எதுக்கு அப்படின்னாக்கா ஆத்ம சம்ஸ்காரத்துக்கோசரம். ஆத்ம சம்ஸ்காரம்னு என்ன அர்த்தம்? மனசுல எத்தனையோ கெட்ட எண்ணங்கள் இருக்கு, தவறெல்லாம் இருக்கு, தப்பு பண்றோம், அதெல்லாம் பண்ணாம பகவானிடத்திலையும் பாகவதாரிடத்திலையும் நல்ல புத்தியோட அவாகிட்ட கைங்கரியம் சுசுரூஷ இந்த மாதிரிலாம் இருக்குதே, இதுக்கோசரம் தான் அவள் எல்லாம் உபதேசம் பண்றா. இதராளுக்கு அதனாலதான் உபதேசம் பண்றா. போறோம் எத்தனையோ உபதேசம், நாங்கள்லாம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம், நிறைய உபன்யாசம் பண்றோம். உபன்யாசம் பண்ணணும்னாக்க அதனால என்ன ஆயிடுறது நமக்கு? அந்த உபன்யாசம் கேட்டவ அந்த சமயத்துல ஆனந்தப்படுறா, அதுக்கப்புறம் அதை பிராக்டிக்கல் கொண்டு வருவாளோ. சொன்னவாளும் சரி, அவ்வளவு ஒண்ணுன்னா உபன்யாசம் பண்ணட்டும், அவளும் அதை பிராயோகிகமா கொண்டு வர மாட்டா. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னாக்கா அந்த சமயத்துல, அட இந்த சமயத்திலயாவது கொஞ்சம் பாபம் பண்ணாம இருக்கலாமே, பத் விஷயத்தை காதல கேட்டுக்கலாமே. சில பேர் அதையும் மீறி அனுஷ்டிக்கிறா, பல பேர் அந்தந்த சமயத்துல கேட்டுட்டு அடுத்த க்ஷணம் இது பண்ணிட்டு போயிடுறா. இது மாதிரிலாம் இருக்கு. இது வந்து தைவர்ணிகாலேயே அப்படி இருக்கச்ச, பிராமணாலேயே அது மாதிரி இருக்கச்ச, இதனால எப்படி இருக்கும்? ஆகவே இந்த பாரதாதிகளை சிரவணம் பண்றதுன்றது கூட எல்லாமே வேதாந்த சொன்ன உபாசனத்தை அனுஷ்டிக்கிறதுக்கோசரம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். ஏதோ சில பாபங்கள்லாம் கழிஞ்சு போயிடும் அது மாதிரி பண்ணினாக்கா, அந்த பாபங்கள்லாம் கழிஞ்சு போயிடும்ன்றதுக்கோசரம் பண்றது. இந்த பாபங்கள் நிறைய விதங்கள், அதுல பிராரப்த கர்மா இருக்குது, அது மாதிரி அனாரப்த கர்மா இருக்கு, சஞ்சித கர்மா. இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா எல்லாமா போயிடும். பக்தியோக நிஷ்டனுக்கே பிராரப்த கர்மா போகாதுன்னு தமிழ்சாஸ்திரம். போகைய நிச்சுதரே க்ஷபயித்வாத சம்பத்தியதேன்னு சூத்திரக்காரர் சொல்ல போறார் மாலாவது அத்தியாயத்துல. பிராரப்த கர்மா மாத்திரம் அந்த போகத்தினாலேயே அதை வந்து நாசம் பண்ணணும், அழிக்கணும். அது இந்த இந்த உடம்புலோட நான் ஆரம்பிச்சுட்டேன், எத பக்தி யோகத்தை ஆரம்பிச்சுட்டேன்னாக்கா இந்த உடம்பு முடியத்தேவே அது முடியுன்றது கிடையாது, எத்தனை ஜென்மம் ஆகுமோ தெரியாது. அதனாலதான் மகான்கள்லாம் என்ன பண்றா, இந்த ஜென்மா நமக்கு முடிவிடக்கூடாது, நமக்கு வந்து பக்தி எப்ப முடியுமோ, பக்தி யோகம் எப்ப முடியுமோ, எப்ப மோட்சத்தடையுமோ அது பரியந்தம் அப்படின்னு பிராரப்த கர்மா போறது கூட போகத்தினாலேயே போகணும்னு பக்தி யோக நிஷ்டனுக்கு. பிரபன்னனுக்கு மாத்திரம்தான் அது அனுகிரகம், அவனுக்கு வந்து ரெண்டுமே அவன் எப்போ இது சொல்றானோ அப்ப அது முடிஞ்சு போயிடும். தேக அவசானி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அந்த மாதிரி சமயத்துல முடிஞ்சு போயிடும் நம்ம சம்பிரதாயத்தை இருக்கும். அது சொல்றது அது மாதிரி லட்சுமி தந்திரம் இவையெல்லாம் சொல்றது, ஐரோப்பிய சமிதையெல்லாம் சரணாகதியுடைய வைபவத்தை அப்படி சொல்றது. அதனால அப்படி இருக்கச்ச ஒரு இதரன் நாலாவது வர்ணத்தவன் அவன் வெறும பாரதாதிகளை உபதேசம் வாங்கிக்கலவன், கதை கேட்கிறான். அந்த கேட்கறதுனால என்ன ஆறுது, மனசுல இருக்கிற மாலின்யம் போகும்,
மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போகலாம். அந்த கர்மாக்கள் ஏதோ பாபங்கள் எல்லாம் சிறிது பண்ணிருந்தான்னா போகலாம். அனைத்து பிராரத்த கர்மாவும் போயிடும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி சஞ்சித கர்மா அனைத்தும் போயிடும்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதுனால வந்து சுவாமியினுடைய திருவுள்ளம் எம்பெருமானார் திருவுள்ளம் இதுதான், பாரதாதிகளை அவ கேட்கலாம், கேட்டாலும் அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த சிரவணம் இருக்கே அதனால பாபங்கள் எல்லாம் போகலாம், அவ்வளவுதான். பாபம் போகலாம், சாந்தி மனசுல அமைதி வரும், அது மாதிரி பகவான் கிட்ட பக்தி வரும், பாகவதால பார்த்து கையூக்கப்பத்துவனும். அரியன் வந்து இது காஞ்சிபுரத்து ஏதோ உபன்யாசம் பண்ணேன், எனக்கு ஒரு பாகவதர் என்ன பண்ண நான் பாட்டுக்கு ஏதோ உபன்யாசம் பண்ணிட்டு போயிட்டேன். ஏ அரியனுட்ட ஒரு சில இது கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பேன், சில விஷயங்கள் சொல்லச்சு கண்ணில் ஜலம் வந்துடும், அதே மாதிரி சொல்லிட்டேன். அவர் எனக்கு யார் அவர் எனக்கு தெரியாது, என்னவோ என்னை பார்த்துட்டு சேவிச்சுட்டு போயிட்டார். அவருக்கு அப்படி அந்த பாகவதர் வந்து அவர் இதரர் தான், இதரர் தான் திருமணத்தின் இருக்கார், ஆனால் அவருக்கு ஆனந்தம் தாரல. இப்போ ஏன் இது அப்படின்னாக்கா மனசில் ஒரு ஆனந்தம் வருது, ஒரு பாகவதர் இது மாதிரி சொல்கிறாரு இவரை வந்து சேவிக்கணும்னு தோன்றதுண்டு. அது என்ன சேவிச்சு சொல்லி பெருமையாக சொல்லிக்கல, அவருடைய மனோபாவம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கோ, அதுதான் அது எனக்கு ஏற்றம் இல்லை அவருக்கு ஏற்றம் அது. அந்த பாகவதர் அதில் சுவாமி ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார், ஒரு ஜாதியை வச்சு சுச்சமாக யாரையும் பேசக்கூடாது. அதுலேயும் ஒரு பாகவதனாக இருந்தான்னாக்கா ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக இருக்கிற பட்சத்தில் அவனை வந்து சுச்சமாக பேசக்கூடாது ஜாதியை விட்டு, ஏன்னா அவன் ஸ்ரீவைஷ்ணவனவன். இது வந்து சாஸ்திரிய நியமனாதிகாரத்தெல்லாம் சுவாமி சாதிச்சிருக்கார். ஏன்னா அப்படி சொல்லிட்டோன்னாக்கா அது மகா பாபம் நமக்கு. அதனால அவர் நான் அவர்னு சொல்லிட்டு இருக்கேன், பாகவதன் சொல்லலை. அந்த பாகவதர் அடியனை வந்து அவர் சேவிக்கிறாருனாக்கா அவர் மனசில் எவ்வளவு தூரம் ஒரு ஆனந்தம் இருக்கு. இது இந்த மாதிரி சத்விஷயங்களை கேட்டாக்கா பாகவதாலிட்ட பக்தி வரணும், பகவானிடத்துல பக்தி வரணும், அது மாதிரி பாபங்கள் போகலாம். மற்றபடி பிரார்த்த கர்மாவோ சஞ்சித கர்மாவோ போகாது. அது போகாட்டாக்கா எப்படி உபாசன மோட்சம் வரும்? அதனால இந்த உபாசனம்ன்றது அவளுக்கு வராது, அது இல்லை. அதனால இவைகள் தான் கிடைக்கும் பாரதாதிகள்லாம் கேட்டாக்கா. அது கூட ஏன் அப்படின்னாக்கா அவா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு, அசா அதோ பிரம்மஜிஜாசான்னுட்டு அதுக்கு முதல்ல நம்ம ஆறா ஸ்லோகம் அதெல்லாம் சொல்லச்சு ஆரம்பத்தில் சில விஷயங்கள் சொல்லிருக்கோம். என்னது அப்படின்னா வந்து இவன் வந்து அத்தியனம் பண்ணுறான், அத்தியனம் பண்ணுற சமயத்தில் அங்கங்களோட சேர்ந்து அத்தியனம் பண்ணுறான், அத்தியனம் பண்ணுறான் அங்கங்களோட சேர்ந்து, அங்கங்களோட சேர்ந்து பண்ணிச்சு என்ன ஆகுதுன்னாக்கா சம்ஸ்கிருத பதங்களுக்கு அர்த்தம் தெரிகிறது. அர்த்தம் தெரிஞ்சதுன்னாக்கா தோராயமா அவனுக்கு இந்த வேத வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் அப்படி அர்த்தம்னு அவனுக்கு தெரியும் தோணும். அது ஆபாத பிரதீதின்னு பேர் இருக்கு. அப்படியே மேலிருந்து வாரியா பாக்குறது, மேலிருந்து வாரியா அர்த்தத்தை தெரிஞ்சிருந்தான்னாக்கா அதுவே நிர்ணயாத்மகமான ஞானம் இல்லை. நிர்ணயாத்மகமான ஞானம் இல்லைன்னாக்கா அதனால அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அவன் என்ன பண்றான், அத்தியனம் பண்றான், அங்காத்தியனும் கூடவே பண்றான். அதனால அவனுக்கு வேத வாக்கியங்களுக்கெல்லாம் மேலெழுந்து வாரியாக அர்த்தம் தெரிகிறது. தோராயமா அர்த்தம் தெரிஞ்சாலும் அது நிர்ணயம் அவனுக்கு தெரியல, சந்தேகம் வந்துடுறது. சந்தேகம் வந்துடுறவே அவன் என்ன பண்றான்னாக்கா சமிப்பாணிகி சுரோத்திரியம் பிரம்மனிஷ்டம், கையில சமிப்பெடுத்து நேர ஆச்சாரியத்தருடைய விழுந்துடுறான். விழுந்து எனக்கு வந்து இது அர்த்தம் எல்லாம் சொல்லி கொடுங்கோ, இது மாதிரி சந்தேகம் வருது எனக்கு. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாருனாக்கா மீமாம்சா சாஸ்திரத்தையும் அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தையும் எல்லாத்தையும் உபதேசிக்கிறார். அப்படி உபதேசிச்சாக்கா அவனுக்கு ஞானம் நிர்ணயாத்மகமான ஞானம் வருது. இப்போ அப்படின்னு சொன்னோம், நிர்ணயாத்மக ஞானம் வந்ததுன்னாக்கா வேதாந்த விசாரம் தெரிஞ்சுட்டு அவன் பிரம்மச்சாரியாக இருந்து உபாசனம் பண்ணலாம், அல்லது ஸ்நாதக விரதம் பண்ணிட்டு விவாகம் பண்ணிட்டு கிரகிணியோட சேர்ந்துட்டு அவன் உபாசனம் பண்ணலாம், அல்லது வானப்பிரஸ்தனா இருந்துட்டு ஒரு வனத்துல போய் உட்கார்ந்துட்டு அங்கே அங்க பண்ணலாம் கிரகிணியோட, அல்லது யதீஸ்வரனா மாதிரி சன்னியாசியா இருந்து அப்படி பண்ணலாம் உபாசனம் இப்படின்னு சொல்லிவிடுவோம். இப்ப இந்த கிரமம் பார்த்துக்கோங்க, உபநயனாச்சி, வேதாத்தியனம், அங்காத்தியனம், அதனால மேலெழுந்து வாரியாக அர்த்தம் ஆபாத பிரதீதி தோராயமான அர்த்தம் வருது. அது வந்ததுன்னாதான் இவன் விசாரத்துல பிரவர்த்திக்கிறான். அதனால இவனுக்கு என்ன பண்றான்னாக்கா எங்கெங்க அர்த்தம் தெரியலையோ அங்கெல்லாம் இதிகாச புராணங்கள்லாம் இருக்கே அதை அந்த உபபிரமணங்கள்னு சொல்றோம், அந்த உபபிரமணங்களை வச்சுட்டு
வேத வேதத்துக்கு வேத வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னுட்டு திறமா இருக்கு. இப்போ இந்த சூத்ரனை நினைச்சு பாருங்கோ, இவன் அத்தியனம் பண்ணல, அத்தியனம் பண்ணாதனால அங்காத்தியனமும் உனக்கு ஆகல, இது ரெண்டும் ஆகாதனால ஆபாத பிரதீதி வரல, மேலிருந்து வாரியா அர்த்தம் வரல, மேலிருந்து வாரியா அர்த்தம் வராதனால அவன் விசார சாஸ்திரத்தை உள்ளேயே போகல. குருகிட்ட போய் விசார சாஸ்திரம் பண்ணாதனால நிர்ணயாத்மகமான ஞானம் வரல அவனுக்கு, ஒரு தீர்மானமான அர்த்தம் தெரியுமோ இல்லையோ அது தெரியலை. அது தெரியாததுனால அது தெரிஞ்சு அதன் பிறகு பரதத்துவத்தை தெரிஞ்சுட்டு பரதேவதா பாரமார்த்திய காஷ்டம் வந்த உடனே அதுல அவன் உபாசிக்க ஆரம்பிப்பான். அதுவே இங்க வராம போயிடுத்து, அதுவே வராம போயிடுத்துனாக்கா அவனால எப்படி உபாசனம் பண்ண முடியும்? அதனால இவனுக்கு ஆபாத பிரதீதின்றதே வரலை. ஆபாத பிரதீதி வராததுனால இவன் உபாசனத்தை உபபிரமணத்தை ஆசிரியக்க மாட்டான், உபபிரமணத்தை வச்சு தெரிஞ்சுக்க மாட்டான், வேதத்தை உபபிரமணங்களை கொண்டு விவரிக்க போக முடியாதுனால தெரிஞ்சிக்க முடியாது. அது தெரிஞ்சுக்க முடியாட்டாக்க அவனுக்கு எந்த ஞானம் வரும்? எப்படி அவன் உள்ள போந்து இதெல்லாம் தெரிஞ்சுப்பான்? உபாசனத்தை எப்படி பண்ணலாம்? அதனால இந்த பாரதாதிகள் அவன் வந்து போறதுன்றது இருக்குதே, பாரதத்தில் இருக்கிற அர்த்தத்தை தான் தெரிஞ்சுக்கிறான், வேதத்தினுடைய அர்த்தத்தை அவன் தெரிஞ்சுக்கல, வேதத்தின அர்த்தத்தினுடைய தெரிஞ்சுக்கல, இந்த வேதத்துக்கு இந்த இந்த வேத வாக்கியத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னா அவன் அர்த்தம் தெரிஞ்சுக்கவே இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா தானே அவனால இது சொல்ல முடியும், அதுவே அவனுக்கு வரலையே. அது வராதுனால இவனால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதனால வேத தத்துவன்றது என்னது, வேதாந்தத்தில் நிர்ணயம் பண்ணப்பட்டது என்ன தத்துவம், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. பொதுவா உபதேசம் வருது, குரு வந்து உபதேசம் பண்ற, அது கூட கதை மாதிரி சொல்ற, அதை கேட்டு ஆனந்தப்படுறான், அந்த அளவுல அவனுக்கு அது முடியறது. மற்றபடி உபாசனாத்மகமான ஞானமும் இதெல்லாம் அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவன் இங்க அதிகாரம் அதிகாரியா இருக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பெருமாள் வந்து யுதிஷ்டர சொல்ற என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, வித்யாஸ்தானங்கள் இருக்கே அந்த வித்யாஸ்தானங்களை இதரனுக்கு உபதேசம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வித்யாஸ்தானங்கள்னா எத்தனை? 14 வித்யாஸ்தானங்கள் சொல்றோம், 4 வேதங்கள், 6 அங்கங்கள். 6 சாஸ்திரம்லாம் சொல்லக்கூடாது, 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 10 அடுத்து. அதன் பிறகு புராணம், நியாய மீமாம்சா, தர்மசாஸ்திரம். புராணம், நியாயம், மீமாம்சா, தர்மசாஸ்திரம், இது 14 வந்துருச்சு. 4 வேதங்கள், யஜஸ்தாம அதர்வா, 4 வேதங்கள் ஆச்சு. அது மாதிரி சிக்ஷா, வியாகரணம், சந்தக, நிருக்தம், ஜோதிடம், ததா, கல்பம் அப்படின்னு கல்பசூத்திரங்கள், இப்படி 6 அங்கங்கள். இந்த 6 அங்கங்களும் வேதத்தை அர்த்தம் பண்றது. ஏன்னா சிக்ஷான்னாக்கா என்ன அர்த்தம்? ஸ்வரங்கள் எல்லாம் போட்டு சொல்லும். வியாகரணம்ன்றது என்ன? சப்த சாதுத்துவ அர்த்தத்தை சொல்லும். இந்த சப்தம் சரி, அந்த சப்தம் தவறு, இந்த மாதிரி லோகத்துல இது மாதிரி சப்தம் இருக்கு, ஆனா வேதத்துல இது மாதிரி சப்தம் இருந்ததுன்னா அந்த சப்தம் வைதிகமான சப்தம் அப்படின்னு வியாகரணம் சொல்லும். கிராமர், சிக்ஷா, வியாகரணம். சந்தக, சந்தஸ்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இது என்ன சந்தஸ் மீட்டர் என்னது? இது நம்ம சொல்ற மொழி அது பூராதி வியாகரீனாம் அத்திரை பிறகு குஸ்தவசித்த கோதமாவா சிவ ஆங்கிரதையாக அப்படின்னு காயத்ரி சந்தாவது திருஷ்டப்பு வரிசையா சொல்றோம் பாருங்க, திருஷ்டப்பு ஜெகதி சந்தகம்னா வரிசையாக 7 சந்தம் சொல்றோம், வேகத்துல வரமாட்டேன்றது. அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, அந்த சந்தஸெல்லாம் காமிச்சு கொடுக்கும். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் என்ன என்ன சந்தஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும். அது அதுக்கோசரம் ஒரு சாஸ்திரம், அது ஒரு அங்கம். அது சிக்ஷா, வியாகரணம், சந்தக, நிருக்தம். சப்தம் நிருக்தம்னாக்க சப்தம் எப்படி வந்தது? எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தம் சொல்லணும். ராமஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ரமயதி இதி ராமஹா அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும். கௌஹுன்னு, கௌஹுன்னு என்ன? கச்சதி இதி கௌஹ, நடந்துட்டே இருக்கிறதுனால கௌஹுன்னு பேரு, பசுமாதன் பேரு. சினஸ்தீதி சிம்மஹா, சிம்மம்னாக்க ஒண்ணு போடுறது, அதனால சிம்மம்னு பேரு. இப்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லணும், அதுக்கோசரம் நிருக்தம் வந்தது. அது மாதிரி ஜோதிஷம், ஜோதிஷம்ன்றது என்னது அப்படின்னாக்கா காலங்கள், சகுன சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் சொல்ல வந்தது. எந்த காலம் சரியானது, எந்த காலம் தவறானது, எது சகுனம், எப்படி சுபசகுனம், எது அபசகுனம், எது சொப்ன சாஸ்திரத்தை என்ன சொல்றதுக்கு
எல்லாத்தையும் பத்தி விவரிச்சுட்டு சொல்லிட்டு போறது. அது அது படித ஜோதிடம், சித்தாந்த ஜோதிடம் எல்லாம் நிறைய சொல்ற அந்த மாதிரி ஜோதிட சாஸ்திரம் இருக்கு. அஞ்சு, இது இதுவும் ஒரு அங்கம். கடைசியாக கல்பம். கல்பசூத்திரம்னா என்ன அர்த்தம்? யாகங்கள் எல்லாம் பண்றதை பத்தி, சிரௌத பிரக்கிரிய. இந்த சிரௌத பிரக்கிரியெல்லாம் சொல்றதுதான் கல்பசூத்திரங்கள் சொல்றார். வேதம் இருக்குதுன்னாக்க வேதத்துல யாகத்தை பத்தி சொல்றதுக்கு அந்த யாகங்கள்லாம் எப்படி அனுஷ்டிக்கணும், அதெல்லாம் சிரௌத சூத்திரம் கல்பசூத்திரம் சொல்லுவார். கல்பசூத்திர வியாக்கியாத அக்களான பெரியாழ் வாரோடு செய்தான்னு ஸ்ரீமந்த ரகசத்ரய சார்ந்த சுவாமி எனக்கு இருக்கிறார். கல்பசூத்திர வியாக்கியான மன்னர் விஷ்ணு சித்தர், அவர் வந்து பெரியாழ்வார். அதை மார்த்தாள்னா அதை போட்டிருக்கா புத்தகமா, அது இருக்கட்டும். ஏன்னா அவரும் பெரிய வைஷ்ணவர், பெரிய பிராமணர், நல்ல குலத்தை வதிச்சவரோ இல்லையோ அப்படி. அதனால இப்படி ஆறு அங்கங்கள், இப்படி நாலு வேதம் ஆறு அங்கங்கள். அதே மாதிரி புராணம் நியாயமீமாம்சா. புராணம் என்ன? புராணங்கள் அப்படின்னா பதினெண்டு புராணங்களும் அதில் வந்துடும். நியாயசாஸ்திரம் கௌதமர் எழுதி, கௌதமர் எழுதி சொன்ன நியாயசாஸ்திரம். லோகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் அக்கு வேற ஆணு வேற சொல்லிட்டு போயிடும். அது மாதிரி மீமாம்சா, மீமாம்சான்றதுனால பூர்வமீமாம்சா உத்தர மீமாம்சா ரெண்டுமே எடுத்துக்கப்படுறது நம்ம சித்தாந்தம். இப்படி இந்த மீமாம்சா கடைசியில் தர்மசாஸ்திரம், தர்மசாஸ்திரம் ஸ்மிருதிகள்னா இருக்கும் இல்லையோ, மனஸ்மிருதி யாஜ்ய வைக்க ஸ்மிருதி, எத்தனை ஸ்மிருதிகள் இருக்கு, இவைகள்லாம் இது அத்தனையும் ஒன்னா சேர்ந்து நமக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா வித்தியை போதிக்கிறது. பூம வித்தியெல்லாம் வந்து வரிசையா வந்தது. தெக் வேதம் மத்தியமி, சாம வேதம் மத்தியமி, யஜுர் வேதம் மத்தியமின்னு வரிசையா சொல்றாரு. எல்லாத்தையும் நான் அத்தியனம் பண்ணிவிட்டேன். எனக்கு மந்திர வித்தா இருக்கேன், ஆத்ம வித்தா இல்லையேன்னு நாரதர் கேட்கிறார் சனத்குமார் கிட்ட. இப்படி இந்த பதினாலு வித்யாஸ்தானங்களும் வந்து இதராளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்னுட்டு பாருங்கோ. ஆதாவேவமயோக்தானி பாவனானி மனிஷினாம் தஸ்மான் நைதானி சூத்ராஜ்யி ஸ்ரஷ்டவியானி யுதிஷ்டிர. அவனால தொடக்கூட கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வாசனை கூட வாழ்க்கை வரக்கூடாது, அவங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது. அஸ்பஷ்டவியானி வாழால ஒண்ணுமே சொல்லக்கூடாது, அது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பெருமாள் யுதிஷ்டருக்கு உபதேசம் பண்ற. இப்படி சொன்னதுனால இவ வந்து என்ன எடுத்து இதனால தெரிஞ்சது அப்படின்னா, இவாளுக்கு யோக்கியதையே இல்லை. யோக்கியதை என்ன? என்னது? ஞானமாகிற யோக்கியதை இல்லை இவாளுக்கு. அதுதான் சாமர்த்தியத்தை கொடுக்கும். ஏற்கனவே தேவதாதிகளத்தை சொன்னோம், அர்த்தித்வம் சாமர்த்தியம் இது ரெண்டும் முக்கியம். அர்த்தித்வம்ன்றது எனக்கு இது வேணும்னு அபேட்சை, சாமர்த்தியம்னாக்க அதை பண்றதுக்கு வேண்டிய ஞானம் வேணும். அதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும், சரீரத்தில் இருக்கணும், அப்புறம் திரவியம் இருக்கணும், எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு போகிறோம். இப்போ இவாளுக்கு பிரதானமானது வித்யா, ஞானம், வேத வித்யா. அந்த வித்யை இருந்துருத்தோம்னாக்க இவாளால் எல்லாம் பண்ணலாம். அது இல்லையே, அதனால இவா எல்லாருமே விகலதியாள். விகலன்னா என்ன அர்த்தம்? கலை இல்லாதவாள். அதாவது அவளுக்கு இல்லாதவாள், ஞானம் இல்லாதவாள், புத்தி இல்லாதவாள். எந்த இந்த சாஸ்திரத்துக்கு என்ன ஞானம் வேணுமோ அந்த ஞானம் அவளுக்கு இல்லை. அப்படி இல்லாததுனால அவ எப்படி இந்த மாதிரி இந்த பிரம்ம வித்தியில அதிகாரியாக ஆக முடியும்? ஆகவே முடியாது. இப்படி எத்தனை வருஷம் சொன்னாங்க பாருங்க, வந்து பாரதாதிகளை கேட்கலாம், கேட்கணும், கேட்கறான், அதனால அவனுக்கு ஞானம் வந்துருமேனு கேட்டான். அப்படி வந்ததுன்னா கூட அந்த ஞானம் எப்படிப்பட்டது? சாதாரணமா ஏதோ பண்ண பாபங்கள்லாம் போக்கடிக்கும் அவ்வளவுதான், வேற எதுவும் வராது அவனுக்கு. அது மாதிரி இவனுக்கு வந்து ஞானம் எல்லாம் வந்தா கூட உபபிரமணத்தை கொண்டு வேதத்தை அவனால ஆராய முடியாது. ஏன்னா இவனுக்கு அத்தியனமே பண்ணலையே, பண்ணினாதான் இவனுக்கு தோராயமாக தாத்பரியம் தெரிஞ்சுக்க முடியும். அப்பாத்து பிரதீதி அதுவே வரலையே அவனுக்கு மேல இருந்த மாதிரியா, அதனால அவன் பண்ண முடியாது. கூடவே பதினாலு வித்யாஸ்தானங்கள், அந்த வித்யாஸ்தானங்கள் பயனாலும் இவாளால வாசிக்க முடியாது, இவாளுக்கு கூடாது, இவா தொடவே கூடாதுன்னுட்டு எம்பெருமான் யுதிஷ்டரனை பார்த்து சொல்றார். பெருமாள் சொல்றதுனால அது பரம பிரமாணம் மொழியோ. அதனால இவாள்லாம் புத்தி ஞானம்ன்றது இல்லாதவாள், ஞானம் எப்பேற்பட்ட ஞானம், இந்த உபாசனத்துக்கு வேண்டிய ஞானம் இல்லாதவாள். அதனால அவளுக்கு இது தேவையில்லை. அதனால என்னதான் பண்ணலாம் அப்படின்னாக்க, இவா நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பெருமாளை பத்தி பஜனைகள். பஜனைகள்னா இந்த இடத்துல எல்லாம் அந்த இந்த நாமாக்களை சொல்லிட்டு பாடுறது ஆடுறது. அதனாலதான் சுவாமி தேசிங்க நினைமன்னர் குரு பரம்பரா சார்த்து சொல்லச்சே
சர்வருக்கும் அதிகரிக்கல அதிகரிக்கும்படியான பாஷையினாலே அருளை செய்தான்னு சாய்க்கிறார். எல்லாருமே அதிகரிக்கலாம் சொல்லலாம். அதுக்கோசரம் இந்த பாசுரங்கள் எல்லாம் நாலா திவ்ய நாலாயிரம் பிரபந்தம் அருளை செய்யுது. அதான் அனுகிரகித்த பெருமாள். ஏன்னா இந்த ஆழ்வார் முகமா அவதரித்தருளி இவர் அனுகிரகித்தார். அதெல்லாம் அவ சொல்லிட்டு போகலாம். மற்றபடி இவ உபாசனம் பண்றதுக்கு வாழ்க்கை இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இப்ப பாருங்க, சூத்ராணாம் பாரதாதே சிரவணம் அனுமதம் பாபசாந்தியாதி சித்தியை வேதார்த்த பாத புத்தி யதனதிகரணா நோபிரம்மேதைஸ்ஸஹாம் வித்யாஸ்தானானி சூத்ரைஹ முரபித கதயத் பாண்டவாய திசப்தாபி அஸ்த்ரஷ்டவ்யானி தஸ்மாத் நஹி விகலதியாம் யாதுபாசாதிகாரஹம். சூத்ராதேஹே பாரதாதேஹே சூத்ராணம் சூத்ராளுக்கு பாரதாதேஹே பாரதம் முதலானவைகள்லாம் உபபிரமணங்கள்லாம் இருக்கு, புராண இதிகாசங்கள்லாம் இருக்கு. இவைகள்லாம் சிரவணம் அனுமதம், சிரவணம் அதை காதால கேட்கறதுக்கு அனுமதி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அது எதுக்கு அப்படின்னாக்க பாப சாந்தியாதி சித்தியை, பாபம் போகலாம் சாந்தி வரலாம், அது மாதிரி பகவத் பாகவதாலிட்ட பக்தி வரலாம். இந்த மாதிரி சில காரணங்களுக்கோசரம் வந்திருக்குது. உத்தமர் சுவாமி ஆதிசப்தத்தெல்லாம் எடுத்துன்னு அழகா சாய்க்கிறார். தர்மாதர்மங்கள்ல விவேகம் வரலாம், இது தர்மம் இது அதர்மம் அப்படின்னு விவேகம் வரலாம், அது மாதிரி வைராக்கியம் வரலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வரத்துக்கோசரம் உபயோகப்படும். மற்றபடி உபாசனங்களுக்கெல்லாம் வரத்துக்கு அவளுக்கு அதிகாரத்தை கொடுக்க முடியாது, வரவே வராது. ஏன்னா பாபங்கள்லாம் போகணும்னு என்ன அர்த்தம், பாபசாந்தி. பாபசாந்தின்னாக்க பாபமானது க்ஷயத்தை அடையும். அது சர்வாத்தனா ஒரு உபாசனத்தினால எது வருமோ, பிரபன்னி பிரபத்தியினால எது வருமோ அது வரலை. பிரபத்தியினால வரதான் வராது வாழ்க்கை, அந்த இது பிரபத்தி பண்ணாதான் வரும். அது அப்படி இருக்கணும். அது அப்படின்றது இது வந்து அவன் சொன்னதுக்கு பதில். அவன்தான் வந்து சோத்து உத்வா பாரதாதேகேன்னா முதல் ஸ்லோகத்துல பாரதாதிகள்லாம் கேட்கிற ஆளையவா, அதனால ஞானம் வந்து உபாசனம் பண்ணாமே கேட்டான். அதுக்கு சமாதானமாக சாதிச்சுட்டார். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம முடிக்கிறத பிராப்தே பிரம்மோபதேசே உபநயன பராமரிசனாதி பிரசித்தம் சொன்னோம். அதாவது பிரம்மோபதேசம் அதுக்கு வேண்டியது உபநயனம் அது ஆச்சுனாக்க ஆச்சாரியாளர்கிட்ட போய் அத்தியனம் பண்றதெல்லாம் இருக்கு. அது வாழ்க்கை வராது அப்படின்றது சகிக்கிறார். வேத அர்த்த ஆபாத புத்தி, வேதத்தினுடைய அர்த்தம் அது மேலெழுந்து வாரியாக தெரிந்து கொள்வது அந்த ஞானம் வரதே. அது எது அனதிகரணா நோபிரம்மேது தைஸ்தக தைஹி சஹ வேதக ரெண்டு அர்த்தம் பண்றார் குமார தேசிகன். முத்துமூர் சுவாமியும் அதை வந்து ஆதரிக்கிறார். என்ன அப்படின்னாக்க வேதம் இருக்கே இந்த வேதத்தினுடைய அர்த்தம் இதுக்கு உபபிரமணம் பண்றதுன்றது சஹா வேதா தைஹி சூத்ரைஹி நோபிரம்மேத உபபிரமணம் பண்ணப்படக்கூடாது அவளால அப்படின்னு ஒரு அர்த்தம் அங்க. சஹா அப்படின்றதுனால வேதம்னு அர்த்தம், தைஹின்றதுனால சூத்ரைஹின்னு அர்த்தம். அப்போ சூத்ராளால அந்த வேதமானது உபபிரம்மேத, ஏன்னா அவளுக்கு அதிகரணம் இல்லையோ இல்லையோ, அவளுக்கு அந்த அதிகரணம்ன்றதே வரல. அது இல்லாததுனால அவ பண்ண வேண்டாம் பண்ண வேண்டாம் அது. அதனால இந்த இதில் கூடாது அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் சொன்னார் அவர். இன்னொரு அர்த்தம் சஹா சூத்ரஹா அப்படின்னு ஒரு அர்த்தம். வேதம் ரெண்டு விதமா, ரெண்டு விதம் எப்படின்னா அதீதமான வேதம் அனதீதமான வேதம்ட்டு. அதாவது அத்தியனம் பண்ண பிராமணன் அனதீதமானது இதரன் இதரனுக்கு. அப்போ அதீத வேதம் தான் ஆபாத பிரதீதிய கொண்டு பண்ணும். அத்தியனம் பண்ணாதான் ஆபாத பிரதீதின்றது வரும். அதனால அத்தியனமே பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த மேலிருந்து வாரியா எப்படி அர்த்தம் வரும், வரவே வராதே. அது வராதனால இவன் வந்து இது பண்ண முடியாது. இவனுக்கு வந்து
ஆபாத பிரீதி வராதனால இவன் உபபிரமணம் பண்ணக்கூடாது, அது ஒரு அர்த்தம் அது. அதனால வேதார்த்த ஆபாத புத்தி என்ன, இவன் அத்தியனம் பண்ணதுனால இவனுக்கு அதிகாரமாகவே ஆகாது. ஆகாதனால இந்த சூத்திரனானவன் அவைகளை கொண்டு உபபிரமணங்களை கொண்டு வேதத்தை உபபிரமணம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாக்க ஏன்னா அவனுக்கு ஆபாத பிரதிதியே வரலையே, மேலிருந்து வாரியா ஒரு ஞானம் வந்தால் தான் பண்ண முடியும், அதுவே அவன் பண்ணலையே. அத்தியனம் பண்ணாதனால இருந்து மேலிருந்து வாரியா அர்த்தத்தை அவன் தெரிஞ்சுக்கல. அது தெரிஞ்சுட்டா தானே விசாரம் பண்ணுவான், விசாரம் பண்ணிட்டாதான் அவனுக்கு நிர்ணயாத்மகமான ஞானம் வரும். அது வந்தது என்னதான் அவன் உபாசனத்தை அனுஷ்டிக்க முடியும், அதுவே வரலையே. இங்க வராததுனால இவனால இவனுக்கு அது யோக்கியதை இல்லை, பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு ரெண்டாவது விஷயத்தும் சரிச்சருது. ஏன்னா பாரதன் முதலாளெல்லாம் கொண்டு இவளால இது பண்ணக்கூடாது. சரி அது போட்டோம். இந்த வித்யாஸ்தானங்கள்லாம் இருக்கோல்லையோ, சூத்ரைஹி வித்யாஸ்தானானி அஸ்பிரஷ்டவியானி தி சப்த, 2-7-14 பதினாலு வித்யாஸ்தானங்கள் சூத்ரைஹி அஸ்பிரஷ்டவியானி அவளால தொடக்கூடாது. தி சப்தாபி அஸ்பிரஷ்டவியானி, அதனால வேதம் ஒண்டி அவள்னு அர்த்தம் இல்ல. தி சப்தாபின்னு அபிசப்தம் இருக்கு, அபிசப்தம் சமச்சிய அர்த்தம். அதாவது வேதங்கள் உண்டி அவளால தொடக்கூடாது, மீதி எல்லாம் படிக்கலாம்னு அர்த்தம் கிடையாது. வேதங்கள் எப்படி படிக்க கூடாதோ அத மாதிரி அது நாலுதான், மீதி 10 இருக்கு பாருங்கோ, தர்மசாஸ்திரம், புராணம், அப்புறம் வந்து நியாயம், மீமாம்சை, அப்புறம் 6 அங்கங்கள். இந்த 10 அவளால படிக்கவே கூடாது, தொடவே கூடாதவா, அது தொடவே கூடாதவா அப்படின்னுட்டு முரபித்து, முரபித்துன்னு முராரி, முரன் என்ற அசுரனை அழித்தவன் பகவான், அந்த முரபித்து இருக்கானே அவன் பாண்டவாய அகதயத்து, பாண்டவனான யுதிஷ்டிரன், யுதிஷ்டிரனுக்கு ஸ்பஷ்டமா சொல்லி உபதேசிச்சார், பெருமாள் உபதேசம் பண்றார். இந்த மாதிரி பாண்டவனான யுதிஷ்டிரனுக்கு இப்படி சேருவன், என்னால இதுவரையும் நிறைய சொல்றேன். அதுல பாவனானி, இந்த வித்யாஸ்தானங்கள் இருக்குதே அவைகள்லாம் ரொம்ப பாவனமானது, பவித்திரமானது, புண்ணியமானது, சுத்தமானது. மனிஷினாம் பாவனானி, மனுஷாளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட மனுஷியால் இந்த மாதிரி அத்தியனம் பண்ணி சாஸ்திரம் ஆசிருக்காளே, இவாள்லாம் அவளுக்கு ரொம்ப சொந்த இது அது. அவைகள்லாம் சூத்ராத்தேகி ஸ்பிரஷ்டவியானி ந ஏதானி, சூத்ரன் முதலானவாளெல்லாம் தொடக்கூட கூடாது, அதை பார்க்கவே கூடாது, அதை தெரிஞ்சுக்கவே கூடாது, அவளுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. என்ன சரி அப்படி வந்து பௌராணிகளுக்கெல்லாம் அந்த புராணங்கள்லாம் படிக்கலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் இருக்கே, அது எப்படி, அது ஒன்று எப்படி சொல்றீங்க அப்படின்னாக்கா, அது எப்படின்னா கேவலம் சங்கீர்த்தனமாக தான் தெரிஞ்சுக்கலாம், மற்றபடி வேத உபபிரமணமா தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படி சொல்லி கொடுக்க கூடாது. அவளுக்கு வேதத்தை உபபிரமணம் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாது. அப்படி சொன்னாக்கா அது ரொம்ப பெரிய தோஷம், அது கூடாது அது. அதனால இப்படி வந்து இந்த இதரால் அவளுக்கு நாங்க சூத்ரால் சொல்றது இல்லை, இதரால்னு சொல்லிடுறோம். இதராக சொன்னாக்கா யாருக்கும் புரியாது, தப்பு மட்டுக்க வேண்டாம் அப்படின்னுட்டு இதரால் சொல்லிவிடுறோம். நாங்க பேசு இதராளுக்கெல்லாம் இதுல அனுமதி இல்லை, இதராளெல்லாம் உள்ள சேர்த்து கூடாது அப்படி அப்படின்னு சொல்லிடுவோம். அது புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கிட்டோம், நமக்கு பொதுவா புரிஞ்சிடும் அப்படின்னு. அதனால இவாளால தொடக்கூடாது. தி சப்தாபி அஸ்பிரஷ்டவியானி தஸ்மாத் நகி விகலதியாம், தஸ்மாத் அந்த காரணத்தினால விகலதியாம் நகி உபாசாதிகாரா சியாத், உபாசனை உபாசன உபாசனை உபாசனையில பிரம்மோபாசனத்துல அதிகாரமானது நஸ்யாத் வராது. ஏன்னா அவள்லாம் விகலதியாள், புத்தி அதாவது இதுக்கு வேண்டிய ஞானம் இல்லாதவாள் இவா இந்த இதராள், அதனால அவளுக்கு இது வராது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சகிக்கிறார். இத வந்து அவ கேட்ட கேள்விக்கு பதில், பாரதங்களும் சிரவணம் பண்ணலாம், சிரவணம் பண்ணால் பாபசாந்தி கிடைக்கலாம், அது மாதிரி பகவத் பக்தி கிடைக்கலாம், தர்மாதர்ம விவேகம் கிடைக்கலாம், வைராக்கியம் கிடைக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் இவ அத்தியனம் பண்ணாதனால, அங்காத்தியனம் பண்ணாதனால இந்த மேலிருந்து வாரியான அர்த்தமே இவாளுக்கு தெரியாது,
அது தெரிஞ்சாதான் மேல விசாரம் பண்ண முடியும், சாஸ்திரத்தை வாசிக்க முடியும். அதனால உபபிரமணங்களை கொண்டு இவாயத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆக பாரதத்தை கேட்கலாம், என்ன கேட்கலாம், பெருமாளுடைய கதைகள் எல்லாம் கேட்டு இருக்கலாம், அவ்வளவுதான். தத்துவத்துல போகக்கூடாது, தத்துவத்துல போல இங்க அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம், அந்த கதைகளுடைய அர்த்தங்கள் எல்லாம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னாக்க தத்துவ உபபிரமணமே இல்லையே, தத்துவ உபபிரமணம் இல்லாதனால இவாளுக்கு இதுல அதிகாரம் வராது. அதே மாதிரியாக வித்யாஸ்தானங்கள்லாம் தொடவே கூடாதியவா, 16 வித்யாஸ்தானங்கள் அது சிஷ்ட திரைவர்ணிகாலுக்கே உண்டு, சிஷ்ட திரைவர்ணிகாலுக்கே உண்டு. அது இப்பதான் கீதா பாஷன் சொல்லிட்டு இருக்கேன், இது முடிஞ்ச உடனே போன் பண்ணிடுவா 8 மணிக்கு, அவளை சொல்லிச்சா இந்த விஷயம் தான் வருது. இவன் அத்தனை அத்தியனம் பண்ணினவன், திருதராஷ்டிரன் அத்தியனம் பண்ணிருக்கான், சாஸ்திரம் வாசிருக்கான், எல்லாம் தெரிஞ்சின்றவன் தான், பராவர தத்துவ விவேகமும் அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட அவன் என்ன பண்றான், தன்னுடைய பிள்ளையே ஜெயிக்கணும் அப்படின்னு புத்திர வாங்கிச்சு அவன் கண்ணை மறைக்கிறது, அப்படி எல்லாம் சொல்றது அது. அதனால படிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த படிச்சு அதை பிராக்டிக்கல்ல கொண்டு வரணும், பிரயோக முறையில கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த இந்திரிய நிகரங்கள் எல்லாம் பண்ணி யார் வேண்டியவன் யார் வேண்டாதவன். இன்னைக்கு அன்வஷ்டகா ஸ்ராதம் பண்ணோம், ஏ சேக பிதரஹ ஏ சனேஹ அப்படின்னா பண்றோம், இங்க பித்திருக்கள் சொல்றோம், அவளா பிதாக்கள், இந்த ஜென்மாவில நமக்கு கர்மாவினியாக நமக்கு பித்திருக்களா வந்திருக்கா, எனக்கு தோப்பனாரிவர், எனக்கு பிதாமகரவர், எனக்கு பிரபிதாமகரவர் அப்படின்னு சொல்றோம். வசுதாக சர்வருக்கும் பிதாவா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், ஏன்னா பிதான்னா ரக்ஷகன் நடத்தும், சர்வ ரக்ஷகன் அவன் தானே, அதனால அவனதான் பிதான்னு சொல்லணும். இது வந்து இது பெரியவாள் அதை உபதேசிக்கிறாது. அதனால இந்த மாதிரியான ஒரு ஆத்ம ஜானம் வந்தாதான் யாராலையும் ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த உபநிடத்திலாம் சொல்லப்பட்ட பிரம்மோபாசனம் இருக்கே, இந்த பிரம்மோபாசனத்துல இவாளுக்கு சூத்ராளுக்கு எல்லாம் இத்தராளுக்கு அதிகாரமே வராது. காரணம் ஒரே இதுதான், சாமர்த்தியாபாவா, சாமர்த்தியம் இல்லை. சாமர்த்தியம்னாக்க ஞானம், அந்த ஞானமானது இவாளுக்கு இல்லை, வித்யை இல்லை, வித்யை இல்லாதனால வராது. அதனால நீங்க வந்து பாரதத்தெல்லாம் அவன் கேட்டான்னு சொல்ற கேள்விகள் எல்லாமே ரொம்ப பால பிரசனம், சாமான்யமான கேள்விகள் அப்படின்னு ஸ்லோகத்துல முடிக்கிறார். இப்ப பாருங்க, சூத்ராணாம் பாரதாதே சிரவண அனுமதம் பாபக்ஷாந்தியாதி சித்தியை வேதார்த்த பாத புத்தி யதநதிகரணா நோபிரம்யேதைஸ்தாம் வித்யாஸ்தானானி சூத்ரைஹி முரபித் அகபயத் பாண்டவாய திசப்தாபி அஸ்பஷ்டவ்யானி தஸ்மான் நகி விகலதியாம் யாதுபாசாதிகாரஹ கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.